வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட் அல்வா பார்க்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கப்பு வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை கரையிட்டும் நல்லா. வெள்ளை கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு நெய்யை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி கட்டாத மாதிரி. வெள்ளை கரைசலை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வருதுன்னு. உங்களுக்கு நெய் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இது சரியான பதம். இப்போ எடுத்துடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நட்ஸ் வேணா நான் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்டான வீட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரெண்டே இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.